ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதுரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி அதிரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடித்து உணர்ந்தோடனே தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டணும், அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 3/4 கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம். இதுதான் அதுக்கு கரெக்டாக போதுமான அளவாக இருக்கும். வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கிறலாம். ஏன்னா வெள்ளத்தில் கல்லெல்லாம் இருக்கும், அதனால் காய்ச்சி எடுத்துக்கிடலாம். 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், 3/4 கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அந்த 1 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இதுதான் அதுக்கு சரியான அளவு. 1 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பாகு காய்ச்சிறோமோ அதே பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறலாம். அந்த வெள்ளத்தில் உள்ள தூசியெல்லாம் அப்படியே இருக்குது, அந்த கருப்பு கலர்லலாம் இருக்குது பாருங்கள். அதனால தான் வடிகட்டிடணும், ஏன்னா கல்லெல்லாம் நிறையா இருக்கும். வெள்ளப்பாகு காய்ச்சல அடுப்பு வந்து குறைவான தீயில தான் இருக்கணும். பாவு வந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வந்து ஏற்கனவே அரிசி 1 கப்பு எடுத்து தண்ணி வடித்து வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சி சாரில் அரைச்சி எடுத்து அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கிறலாம். மாவு நல்லா ஜலிச்சுட்டு அதில் மேலே கப்பிலாம் வரும், அதை மறுபடியும் திரும்ப போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மாவு வந்து நல்லா அப்படியே அமுத்தி விட்டு அப்படியே மூடி வச்சிடணும், இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும். இப்போ வந்து நம்ம வெள்ளப்பாவு காய்ச்சி ரெடி பண்ணி வைக்கலாம். வெள்ளப்பாவு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூடியிலே ஒரு கிண்ணத்துலேயோ தண்ணி வச்சுட்டு அதில் வந்து வெள்ளம் அந்த கரைஞ்சிட்ருக்கலே அதை எடுத்து நம்ம தண்ணியில் விட்டு விட்டு பார்க்கணும். வெள்ளம் கரையாமல் இருந்தால் பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையில் வரும். வெள்ளம் வந்து பாவு காய்ச்சி ரெடி ஆகலைன்னா அது தண்ணியில் கரைஞ்சி போயிடும். இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த பாவு எடுக்கல கையில் அப்படியே உருண்டையாக வரும். பாருங்கள் அப்படியே வருது, பாருங்கள் திரண்டு வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். வாசனைக்காக வந்து நெய் 1 டேபிள் ஸ்பூனும் ஏலக்காய் 1 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே மாவு வந்து சலித்து எடுத்து வச்சுருக்கோம், அந்த மாவு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு கட்டிப்படாமல் நல்லா கைவிட்டு கிளறிகிட்டே இருக்கணும். அப்போ இல்லைன்னா மாவு கட்டியாக போயிடும். மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். நல்லா உருண்டு வந்துருச்சு, நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து அப்படியே நெய் தடவிட்டு அதை வந்து அப்படியே மாற்றி 1-2 நாள் வைக்கலாம். 2 நாள் இல்லாது 1 நாள் வச்சு அதிரசம் அப்படியே தட்டி போட்டுக்கிறலாம். மாவு காயாமல் இருக்க அப்படியே மேலே வந்து நெய் தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் 1 நாள் வரைக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சு 1 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாழை எடுத்து நல்லா நெய் தடவிட்டு அதை வந்து 1/2 இன்ச் இருக்கணுக்கானா அந்தளவுக்கு தட்டி போட்டுக்கிறலாம். போட்டோம்னா வந்து அதிரசத்து வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அதுவே மேலே எழும்பி வரும். நம்ம வந்து கரண்டிலாம் உள்ளே விட்டு இப்படி இப்படிலாம் திருப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ நல்லா மேலே எழும்பி வருது, பார்க்கலே தெரியுது. வந்து பாவு பதம் வந்து வெள்ளப்பாவு காய்ச்சறது கரெக்டாக காய்ச்சணும். 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 3/4 கப்பு வெள்ளம், 1 கப்பு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பாவு ரெடி பண்ணுறது. அதே மாதிரி வெள்ளம் வந்து பாவு காய்ச்சல் திரண்டு வரணும், அவ்வளோதான் இதுக்கு சரியான பதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.